ஏஎன்ஆர் லட்சுமி வீடியோஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்கரத்து ஆழ்வாரை சுற்றி உள்ள அதாவது குடியிடங்களில் இருங்கள். செண்பகராமன் பேரி என்னும் குளத்து பாசனத்து வயல்களை பயிர் செய்து கொள்ளுங்கள். அப்படி பயிர் செய்து ஒரு பங்கை நான்குநேரி வானுவாமலை பெருமாளுக்கு கொடுத்து விடுங்கள். மீதி பங்கை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று சியார் சுவாமி சொல்லி இன்னொரு வாக்கு. இன்று பரணி நட்சத்திரம் ஆகையால் இன்றே நீங்க குடி அமருங்கள். பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார் என்று பேரு. இன்னைக்கு நல்ல நேரம்ப்பா, நீங்க இன்னைக்கே போய் குடி அமருங்கள் என்று வாக்கு கொடுத்தார் சியார் சுவாமி. அந்த வார்த்தையை காதில் கேட்டு யாதவர் நல்ல மாறக்கோனார், கண் மாறக்கோனார், பொன்மாறக்கோனார், ஆதி திருமலை கோனார், நான்கு பேர்களும் வெட்டிகுளம் காட்டுக்கு வந்து மனைவி மக்களோடு கூடு குட்டிகளையும் மாடுகளையும் கன்றுகளையும் பத்தி வந்து அன்றே குடி அமர்ந்தார்கள். நாட்கள் பல கடந்தன, மாதங்கள் கடந்தன. இன்று ராம புதூராக விளங்கும் இந்த புண்ணிய பூமி அன்று நெருஞ்சு காடாக இறந்தை காடாகவும் இருந்தது. அன்று சியார் சுவாமிகள் சொன்ன வாக்கு எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் நிலைத்து நிற்கும். இந்த யாதவர்கள் இந்த பூமியில் வருவதற்கு முன்பு வீடுகள் கிடையாது. அதற்கு முன்பு இவ்வூருக்கு மேற்கு அமராவதி பட்டணம் என்று ஒரு பட்டணம் மிகவும் சீரும் சிறப்போடு இருந்தது. அந்த அமராவதி பட்டணத்தில் பிள்ளைமார்கள் வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் போகாத காலம் ஆண்டால் கவியாயர் அங்கு வந்தார். அந்த ஆண்டாள் கவியாயர் பிள்ளைமார்கள் ஆண்டாள் கவியாயரை அவமரியாதையாக பேசியுள்ளார்கள். அதை பொறுக்க முடியாமல் ஆண்டாள் கவியாயர் அவர்கள், ஏ பிள்ளைமார்களே, உங்களுக்கு அகலம் தலை தெரித்து விட்டது. இன்று முதல் இன்றோடு அமராவதி பட்டணம் அழியும் கிழக்கில், அழியும் கிழக்கில் கூப்பிடும் தூரத்தில் ஒரு புது பட்டணம் உருவாகும் என்று ஆண்டார்கள் விநாயகர் வாக்கு சொன்னார். ஆண்டாள் கவியாயர் நல்லவர்களுக்கு நல்லவராக, கெட்டவருக்கு கெட்டவராக ஆண்டாள் கவியாயர் நல்லது சொன்னால் நல்லது நடக்கும். ஆண்டாள் கவியாயர் சொன்னது போல் அமராவதி பட்டணம் பிள்ளை மாறி இருந்த பூமி அழிந்தது. கூப்பிடும் தூரத்தில் புது ஊரு ஒன்று தோன்றியது. அது எந்த ஊரு? அண்ணன் தம்பி நான்கு பேர்களும் புது குடி அமர்ந்த புது ஊரில் இறைவன் கிருபையாலை கொப்பிடம் தூரத்தில் புது ஊர் தோன்றியது. அண்ணன் தம்பி நான்கு பேர்களும் புதுசாக குடியமர்ந்த புது ஊரில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நாமல் வாழுகிற இடத்தை கிரம குல தெய்வத்தை கொண்டு வரணும் என்று அண்ணன் தம்பி நாலு விளைந்து விட்டது.
ஆமா விளைந்த நெல் ஒரு பங்கை பங்கை நாங்குநேரி வானமாமலை பெருமாளுக்கு வண்டியில் ஏற்றி ஆமா கொண்டு புறப்பட்டு ஆ நாங்குநேரி வானமாமலை பெருமாள் சன்னதியில் சன்னதியில் வண்டியை அவிழ்த்து ஆமா நெல்லை கோவிலில் சேர்த்துவிட்டு சேர்த்துவிட்டு சீயார் சுவாமியை பார்த்தார்கள் பார்த்தார்கள் அண்ணன் தம்பி நான்கு பேர்களும் ஆமா யாதவர்களே நீங்கள் எல்லோரும் நலந்தாராய் என்று நலம் விசாரித்தார் ஆமா சீயார் சுவாமி சரி உடனே யாதவர்களே ஆமா நாங்கள் நலமாக இருக்கிறோம் சரி நீங்கள் நலந்தாராய் என்று விசாரித்தார் ஆமா ஆம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நலமாக இருக்க போய் தானே வந்திருக்கிறோம் என்று சியார் சுவாமி கேட்க அதற்கு வயல்கள் எல்லாம் நன்றாக விளைந்து விட்டது ஒரு பங்கை நெல்லை வாடுவாமலை பெருமாளுக்கு நாங்கள் சேர்த்து விட்டோம் இப்போது எங்கள் குலதெய்வங்களுக்கு நிலையம் போட்டு கொடை கொடுக்கணும் ஐயா அதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டோம் நீங்கள் அன்பாக ஆதரவாக எனக்கு அருமையாக சியார் சுவாமிகள் மனம் இறங்கி யாதவர்களே நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் நானே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருகிறேன் என்று வாக்கு குறைத்தார் உடனே பட்டரை வரவழைத்து வரவழைத்து யாதவர் குல தெய்வத்துக்கு நிலையம் போட குறை கொடுக்க வேண்டும் என்று அந்த சியார் சாமி அவர்கள் அதற்கு நல்ல மாதம் நாள் பார்த்து பார்த்து நாள் பார்க்க வேண்டும் என்று சியார் சுவாமிகள் சொன்னார்கள் பட்டரும் ஆனி மாதத்தை பார்த்தார் பார்த்தார் அதற்கு அமையவில்லை நேரம் சரி ஆடி மாதத்திலும் அமையவில்லை சரி ஆவணி மாதத்தில் மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் நல்ல நாளாக இருக்கு என்று சொன்னார் சொன்னார் சேசர் பட்டர் சொன்ன மாதிரி இறைவன் கிருபையாலை யாதவர் குல தெய்வத்துக்கு நிலையம் போட்டு குறையை நடத்தி விடுவேன் என்று வாக்கு சொன்ன மாதிரி அந்த குலதை வந்தன்னாதி ஆவணியும் பிறந்தையா அழகியாதவர்கள் ஒன்று கூடி அந்த சியார் சாமிகளை அந்த பட்டரையும் தான் அழைத்து நிலையம் போட தேவையான வாங்க சொன்னார் அந்த வாழ்வாமலை மாடத்திலே வாழ்வாமலை மடமதியிலே வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார் சூரிய உதயத்தில் நாள் செய்து எல்லை குறித்து விட்டு ஆவணி திங்கள் பதினேழாம் நாள் புதன்கிழமை இரவு ஒரு மணிக்கு மேல் யாகம் வளர்ந்தது கும்பங்களும் வருணத்தை நூல் சுற்றி கும்ப பூசைகள் நடத்தி நடத்தி சக்தி சிவனோடு மாட தேவதைக்கும் கும்பை ஏற்றி நிலையம் இட்டு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற பின்பு ஆவணி திங்கள் பதினேழாம் நாள் வந்து புதன்கிழமை இரவு ஒரு மணிக்கு மேல் கமதி கணபதி ஹோமம் நடத்தி நல்ல முறையிலே இறைவன் கிருபையாலை மாட தேவதை பூசை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில் கட்டரும்பு கூட்ட அணி வகுத்து வந்து பூரண கும்பங்களை வளம் வந்தது கும்பங்கள் மீதி ஏறி நலமாக கட்டரும்புகள் இறங்கியது இறங்கியது நலாம நாளாக பிரிந்து ஒரு பங்கு கன்னி மூளைக்கும் ஒரு பங்கு வடமேற்கும்
ஆமா. அத்தியடியில் ஒரு பங்கும் சரி. அக்கினி திசையில் ஒரு பங்கும் ஒரு பங்கும் ஈசானத்தில் அமர்ந்தது. கட்டெரும்ப கூட்டமிட்டு வந்து பூரண கும்பங்களை வளம் வந்து ராச கும்பங்கள் மீது ஏறி இறங்கி நாலு பக்கமும் பிரிந்து சென்றதை பார்த்தார். பார்த்தார் சேசரத்தியார் பட்டர். இதை கண்டதும் மன மகிழ்ச்சியோடு சரி யாதவ மக்களே வாருங்கள், வாருங்கள், உங்கள் குல தெய்வங்கள் ஆமா நாலு நேரத்திலும் நாலு திசைகளையும் உதயமாகிவிட்டார்கள். ஆமா நான் தெய்வங்களுக்கு கும்ப ஏற்றப் போகிறேன் என்று சொல்லி சரி ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் கும்பங்களை ஏற்றினார். எப்படி ஏற்றினார், எப்படி ஏற்றினார், அந்த சுடலை நல்ல ஆண்டவே அருகே கும்பத்தை ஏற்றும் பொழுது ஆமா பட்டருக்கு அருள் கிடைத்தது. கிடைத்தது சுடலை ஆண்டவன் கோமரத்தாடி கையில் ஆமா பிடித்து கொண்டு நீ ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும், தர வேண்டும் என்று கேட்டார். ஆமா அந்த கோமரத்தாடி சரி நான் என்ன சத்தியம் செய்து தர வேண்டும் என்று கேட்டார். ஆமா அதற்கு பட்டர் சொன்னார், உனக்கு சரி பூ அலங்காரம் உண்டு, ஆமா தேங்காய் பழம் படப்பு உண்டு, உண்டு மாமிச படப்பு உண்டு, ஆமா கனியான் கைவெட்டு திரளை மட்டும் உனக்கு கிடையாது, கிடையாது பூ அலங்காரம் உண்டு, உண்டு தேங்காய் பழம் படப்பு உண்டு, ஆமா மாமிச படப்பு உண்டு, உண்டு கனியான் கைவெட்டு திரளை கிடையாது, கிடையாது ஓகோ அதுதான் கனியான் கிடையாது போல் இருக்கு. ஆமா 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 இந்த புது ஊரில் ஆமா இன்று நீங்கள் சரி நான்கு குடும்பங்களும் ஆமா என்றும் நிலைத்து சரி இந்த புது ஊர் பெரிய ஊராக பெருகும். ஆமா எந்த யாமசாம நேரத்திலும் சரி பிள்ளைகளும் முதியவர்களும் சரி உள் வாசலுக்குள் வருவார்கள், போவார்கள், போவார்கள், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று ஆமா எனக்கு நீ வழக்கை குடி என்று அந்த பட்டர் கேட்டார். உடனே ஆண்டவன் கிருபையாலே திரளைக்கு பதிலாக நீ திரளை கிடையாது, கிடையாது அந்த திரளைக்கு பதிலாக பதிலாக வெள்ளிக்கிழமை மத்தியானம் உங்கள் பந்தியில் பந்தியில் பொங்கல் விட்டு நிறகிடா ஒன்று பலி செய்து விட்டு செண்பகராமன் பேரி குளத்துக்குள் ஹரிகரிபுத்திரன் ஐயன் ஆரியங்காவு ஐயப்பனுக்கும் செத்தாடு விளக்க வைத்த செங்கலமடையாருக்கும் கிடாய் பலி கொடுத்து ஆடிப்பாடி நாங்கள் வருவோம், வருவோம் மனம் குளிரும் அளவுக்கு ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று பட்டர் சொன்னார். அந்த வார்த்தையை காதில் கேட்ட சுடலை ஆண்டவன் கோமரத்தாரி என்றால் என் மக்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் எல்லா மக்களையும் நான் வாழ வைப்பேன் என்று வழக்கை கொடுத்தார் பட்டரிடம். வழக்கை சத்தியத்தை பெற்றுக்கொண்டு சரி எல்லா தேவதைக்கும் நிலையம்மார் நிலையம் போட்டு சரி ஏற்றி கொடி அழைத்து ஆண்டவன் கிருபையாலை கிருபையாலை தானாலி இட்ட கும்பம் ஏற்றி கொடி அளப்பு பூசை நடந்தது. அந்த வேளையில் பட்டருக்கு அருள் வந்தது. நல்லமாடக் கோனார், கண்மாடக் கோனார், பொன்மாடக் கோனார், ஆதி திருமலை கோனார் நான்கு பேர்களையும் மலை இன்று முதல் இந்த இடம் புதூர் என்ற கிராமம் ராமானுஷம் புதூராகவே என்றும் சிறப்பு பெயர் பெற்று விளங்கும். ஆடுகள் பெருகும்,
மாடுகள் பெருகும் பெருகும் பால் பொங்கும் சரி பட்டி பெருகும் ஆமா பிள்ளைகளும் பெருகும் பெருகும் என்றும் வாக்கு சொல்லி திருநீரும் தீர்த்தமும் கொடுத்தார் ஆமா எல்லா கோமரங்களும் ஆடினார்கள் சரி மறுநாள் வெள்ளிக்கிழமை பட்டர் சொன்னது போல் ஆமா மத்தியானம் ஆண்டவன் கிருபையாலே எல்லா மக்களும் சேர்ந்து அந்த அத்தியடி மாறி அத்தியடி மாறி நல்ல மாட சுவாமிக்கு அருகிலே உள்ள வள்ளையமும் வீச்சருவால் கையில் எடுத்து எப்படி வருகிறார் என ஆண்டவன் நல்ல மாட சுவாமி அவர் வள்ளையமும் கையில் எடுத்து அவர் வீச்சருவாகை பிடித்து அவர் கச்சையே வரிந்து கட்டி நல்ல மாட கருங்கு கயிறுக்கு ஓட்டி அவர் அறையில் ஒரு செல்லேடவா சென்பராமன் குளத்திற்கு சென்று அந்த ஆரியங்காவு ஐயப்பனுக்கு செத்தாடு விளக்க வைத்த செங்கமடையாருக்கும் தேங்காய் பழங்களை உடைத்து கருத்தக்கிடாய் இரண்டு பலி கொடுத்து ஊன் தண்ணியும் கொடுத்து விட்டு ஆடியாக மகிழ்ந்து மக்களுக்கு அருள் வாக்கு சொல்லிவிட்டு என் ஆண்டவன் நல்ல மாடன் மேலதாரத்தோடு வாத்தியங்களோடு திரும்ப அங்க இருந்து அவர் பந்தலுக்குள் வாராரையா நல்ல மாடன் அவர் பந்தலுக்குள் வந்தல்ல இரவு நல்ல தெய்வங்களுக்கு அவருக்கு புல் அலங்காரம் தானே செய்து அந்த தீவாரம் மடித்தல்லவோ இரவு சாம பூச ஒரு அரிசி வங்கி கடாயு வெட்டி கடாயத்தி சமையல் போட்டு என்று
பரதேசிகளும் அன்புள்ள பிள்ளைகள் பேரம் பேத்திவார்கள் வாழையடி வாழையாக பிறக்கும் பிறக்கும் பிள்ளைகளும் கறக்கும் கறக்கும் வாள்களும் ஐயாவுக்கு கொடையை நடத்தி இன்றைக்கும் வருகிறார்கள். இந்த அருமையான கதையை எழுதிய அன்பு புண்ணியவான் நூறு ஆண்டு காலம் 110 வயசு வரைக்கும் இருக்கணும். இவ்வளவு சோடிச்சு, இவ்வளவு அழகாக, இவ்வளவு அன்பாக அம்மா வெள்ளச்சி கதையை எழுதிய அரிய நாயகிபுரம் ஆறுமுக கோணார் ஐயா அவர்கள் அவர்கள் நூறாண்டு காலம் வாழணும். அப்படி இருக்க பேய் குதேவதைகளும் அன்று முதல் இன்று வரைக்கு இந்த ராமானேசம் முதூர் யாதவர் குல மக்களை அசுலூர்ல இருந்து குலதெய்வத்தை வணங்க வந்த அத்தனை மக்களையும் உள்ளூர் மக்களையும் இந்த 21 வேப்படைகளும் எப்படி வாழ வைப்பார்கள்? எப்படி பட்டி நல்ல வே